வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு? திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருந்தார். டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்து ஆலோசனை வந்து நடத்தினார். அந்த ஆலோசனைக்கு பிறகு தமிழகம் திரும்பினார். தமிழகம் திரும்பிய உடனே பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளாக கூண்டுக்குள்ளே இருந்த கிளி வெளியே பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, கூண்டிலிருந்து பாஜக வெளியே பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அப்போ அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளிவர வேண்டிய நேரம் இதுதான் அப்படிங்கிறத மறைமுகமாக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரோ? ஏன்னா டெல்லி போயிட்டு வந்த உடனே இப்படி ஸ்பீச் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அப்போ அமித்ஷா அவர்களும் இதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற பல கேள்விகள் தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக கேட்கப்படுது. இந்த சூழலில் தமிழக பாஜகவில் நிறைய மோதல்களை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. உதாரணத்துக்கு சென்னை அமைந்த கரையில் சில நாட்களுக்கு முன்னாடி பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அதிமுகவோடு நம்ம இரண்டு திராவிட கட்சிகளோட பாஜக வந்து கூட்டணி அமைக்கக்கூடாது, அப்படி கூட்டணி அமைச்சா கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக வளராது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோடு கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா என்னுடைய தலைவர் பதவியை நான் ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் குறிக்கிட்டு அவங்க என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா, திராவிட கட்சிகளோடு நம்ம வந்து கூட்டணி அமைக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இது மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம். ஸோ இந்த இடத்துல பேச வேண்டிய பேச்சு இது வந்து கிடையாது. அதாவது கோர் கமிட்டி மீட்டிங், பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் வந்து நடக்கும்போது அங்கே பேச வேண்டிய பேச்சு இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கூட்டணி தொடர்பாக பேசினது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். சமீபத்தில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோவை தெற்குடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தந்தி டிவிக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்தாங்க. அந்த நேர்காணல்ல அதிமுகவுடன் பாஜக மோதல் அப்படிங்கிறது தேவையற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே பாஜக தொண்டர்களுக்கு கடுப்பாயிருச்சு. நாங்க வாலண்டியரா பாஜக தொண்டர்களை அதிமுகவை போய் வம்பளத்துக்கு இருக்கோம், அதிமுக தானே ஃபர்ஸ்ட் வந்து வம்பளுக்குறாங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவு போட ஆரம்பிச்சாங்க. சில எடுத்துக்காட்டுகள் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கடுமையாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் தான் விமர்சனம் வந்து பண்றாங்க. உதாரணத்துக்கு செல்லூர் ராஜ் அவர்கள்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு. அப்ப எங்க கட்சியுடைய மாநில தலைவரை ஒருத்தங்க விமர்சனம் பண்ணும்போது நாங்க பதிலுக்கு விமர்சனத்தை தானே முன்வைப்போம், அப்படி நாங்க விமர்சனத்தை முன் வச்சா அதிமுகவுடன் பாஜக மோதுறது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேள்விகளை வந்து கேட்டுக்கிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபேட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்திருக்காரு. அந்த நேர்காணல்ல அந்த நிருபர் வந்து என்ன கேள்வி கேட்கிறாரு, அந்த நெறியாளர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, அதிமுகவுடன் பாஜக மோதல் தேவையற்றது அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவங்களுடைய கருத்தா வந்து இருக்கலாம், ஆனா எந்த கான்செப்ட்ல அவங்க வந்து இப்படி வந்து கருத்தை சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவங்க சொன்ன கருத்துக்கு கீழே என்னென்ன கமெண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது, இது அண்ணாமலையுடைய ஸ்டைலு, நான் தலைவராக இருக்கும்போது கட்சிக்காக சில டிசிஷனை வந்து நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு தீர்க்கமாக, ஸோ அதில் நான் வந்து கண்டிப்பாக நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறத மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல வந்து பதிய வச்சிருக்காரு. பாஜக தொண்டர்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஆசையில வந்து இருக்காங்க. அவங்க பாஜகவுடைய மத்திய தேர்தல் குழுவுடைய உறுப்பினராக கூட வந்து இருக்காங்க. அப்ப அவங்களுடைய அந்த பவரை பயன்படுத்தி 2024 அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க வந்து எடுப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக இருக்காரு. ஸோ திட்டமிட்டபடி அதிமுக திமுகவோடு கூட்டணி இனிமே கிடையாது அப்படிங்கிற முடிவுல அவர் சமரச செய்து கொள்ள மாட்டாரு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் இப்ப வந்து பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க. இன்னும் சில பதிவுகள் என்ன வருது அப்படின்னா, கே பி முனுசாமி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு.
போட்டி அப்படின்னா அதிமுகவுக்கா திமுகவுக்கா போட்டி நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அதற்கான மறைமுக அர்த்தம் என்ன அப்படின்னா, தமிழக அரசியலில் திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி செய்யணும், ஒன்று அதிமுகவாக இருக்கணும் இல்லை திமுகவாக இருக்கணும், மூன்றாவதாக யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறத கே பி முனுசாமி அவர்கள் மறைமுகமாக அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்போ பாஜக நாங்கள் வந்து தமிழகத்தில் ஆட்சியை வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது கூட்டணி உருவாக்குவதற்கான முயற்சியில் அண்ணாமலை அவர்கள் இறங்கியிருக்காரு. அப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி இருக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் மாதிரி அதிமுகவும் திமுகவும் செயல்பட்டு இருக்காங்க. அதை தான் கே பி முனுசாமி அவர்களுடைய பேச்சு வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு பாஜகவினர் இப்போ வந்து சொல்லிக்கு இருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள், பாஜக பகையாளி. இந்த கருத்தை அதிமுகவுடைய தலைவர்களும் சொல்றாங்க, திமுகவுடைய தலைவர்களும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு எப்படி இரண்டு திராவிட கட்சிகளோடையும் பாஜக வந்து கூட்டணி அமைக்க முடியும், வெற்றியோ தோல்வியோ தனித்து களம் காண்பதே சரியானது அப்படின்னு பல பாஜகவினர் அண்ணாமலையுடைய முடிவுக்கு ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பார்வை வந்து சரியானதா இல்லை அண்ணாமலை அவர்களுடைய பார்வை சரியானதா? எது கட்சியுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும்? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே தேங்க்ஸ் நன்றி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து பிரஸ் பண்ணி நீங்க உங்களால முடிஞ்ச தொகையை எங்களுக்கு வந்து கொடுத்து ஒரு சின்ன ஒரு உதவி மாதிரி கொடுத்து நம்ம சேனல் வளர்ச்சிக்கு ஒரு பங்களிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி நம்ம சேனலில் உறுப்பினராக மெம்பராக வந்து ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.